வாய்ஸ் வழங்கும் அழகு குறிப்புகள் பியூட்டி டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் வணக்கம், இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கும் அழகு குறிப்புகள். இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் முகம் பளபளக்க ஃப்ரூட் மசாஜ். மசாஜ் செய்ய தயிரை உபயோகப்படுத்த வேண்டும். இது சூரிய கதிர்களின் தாக்குதலால் ஏற்படும் சரும கருப்பை போக்கும். அதிக சத்தும் சருமத்திற்கு கிடைக்கும். தேனை பயன்படுத்தியும் மசாஜ் செய்ய வேண்டும். பப்பாளி விழுதை சேர்த்து வறண்ட மற்றும் சாதாரண சருமத்தினர் மசாஜ் செய்ய உபயோகப்படுத்தலாம். தமிழ் வாய்ஸ் தக்காளி ஆரஞ்சு கொய்யா வாழைப்பழம் கலவையை கொண்டு மசாஜ் செய்வதால் முகம் மிகவும் பளபளப்புடன் இருக்கும். மசாஜ் முடிந்தவுடன் ஸ்க்ரப் செய்ய வேண்டும். வால்நட் பாதாம் இவற்றை அரைத்து ஸ்க்ரப்பாக பயன்படுத்த வேண்டும். சருமத்தில் அதிக கருப்பு வெள்ளை இருந்தால் சர்க்கரையை பொடித்து அத்துடன் சிறிது பப்பாளி விழுதை சேர்த்து முகத்தில் அழுத்தி தடவ வேண்டும். தமிழ் வாய்ஸ் டாட் காம். மசாஜ் முடிந்தவுடன் சிறிய டவலை கொண்டு வெந்நீரில் நனைத்து பொறுக்கும் அளவு சூட்டுடன் முகத்தின் மேல் போட்டு 3 நிமிடங்கள் கழித்து எடுக்க வேண்டும். இவ்வாறு 2 அல்லது 3 முறை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்ய இயலாதவர்கள் சிறிய பாத்திரத்தில் நீரை கொதிக்க வைத்து ஆவி பிடிக்க வேண்டும். வேப்பிலைகள் சிறிது சேர்த்து ஆவி பிடித்தால் மிகவும் நல்லது. பேக் போட கேரட், ஆப்பிள், ஆரஞ்சு, உருளைக்கிழங்கு, தேன், வெள்ளரி, ஸ்ட்ராபெரி, பேரிச்சம்பழம், எலுமிச்சை சாறு. தமிழ் வாய்ஸ் இதில் சிறிதளவு எடுத்து அரைத்து பேக் போட்டு 1/2 மணி நேரம் கழித்து முகம் கழுவ வேண்டும். மேற்கூறியவற்றில் ஏதாவது 2 அல்லது 3 சேர்த்து அரைத்தும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இந்த ஃபேஷியல் செய்த உடனேயே கண்கள் குளிர்ச்சியடையும், முகம் பளபளப்பாகவும் அழகாகவும் ஒளிவுடனும் மாறும். இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் முகம் பளபளக்க ஃப்ரூட் மசாஜ். மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.